தேசிய பங்குச்சந்தையின் முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி ரவி நரேனை பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கடந்த 2013 முதல் 2016 ஆண்டு வரை தேசிய பங்குச்சந்தையில் நிர்வாக இயக்குநராக இருந்த சித்ரா ராமகிருஷ்ணா மீது அண்மையில் செபி பல்வேறு முறைகேடு புகார்களை முன்வைத்தது. பங்குச்சந்தை ரகசியங்களை சித்ரா ராமகிருஷ்ணா இமயமலை சாமியாருடன் பகிர்ந்து கொண்டார் என்றும் புகார் கூறப்பட்டது. இதுகுறித்து விசாரித்த சிபிஐ சித்ரா ராமகிருஷ்ணா மற்றும் அவரது நண்பர் ஆனந்த் சுப்பிரமணியத்தை கைது செய்தது. பங்குச்சந்தை முறைகேடு தொடர்பாக இருவருக்கும் தலா 5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஜாமீன் கிடைக்காததால் அவர்கள் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சித்ரா ராமகிருஷ்ணா, மும்பை முன்னாள் போலீஸ் கமிஷனர் சஞ்சய் பாண்டே மற்றும் ரவி நரேன் ஆகியோர் மீது அமலாக்கத்துறை புதிதாக வழக்கு பதிவு செய்தது. பங்குச்சந்தை அதிகாரிகளின் தொலைபேசி அழைப்புகளை ஒட்டு கேட்டதாக அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சித்ரா ராமகிருஷ்ணாவை ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். பங்குச்சந்தையின் முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி ரவி நரேனிடமும் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நேற்று அவரை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்துள்ளது. கடந்த 1994 முதல் 2013 ஆண்டு வரை தேசிய பங்குச்சந்தையின் தலைமைச் செயல் அதிகாரியாக செயல்பட்டவர் ரவி நரேன். அதன் பின்னர் தேசிய பங்குச்சந்தையின் நிர்வாக குழுவின் துணைத் தலைவராக செயல்பட்ட அவர் 2017 ஆண்டு ராஜினாமா செய்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.